இப்போ நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பரே இப்போ வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து செகண்ட் சேனலுங்க ஆமா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிமேல் இதில் தான் தொடர்ந்து வீடியோஸ் வந்து வரப்போகுது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறா தான் அடுத்தடுத்து இந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் வந்து பார்க்க போகிறீங்க ஆமா எஸ்பிஐங்க எஸ்பிஐ அப்படின்னோடனே வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க்கு இல்லை வந்து ஐபிபிஎஸ் அந்த மாதிரி நினைப்பீங்க பட் இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலியமாக எவ்ரி வருஷம் ஐ மீன் ஒவ்வொரு வருஷமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான எஸ்பிஐல வந்து யூத் ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுறாங்க மேபி இது நிறையா பேருக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா இனிமேல் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க தெரியறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க இது வந்து கிராமம் கிராமம் சார்ந்த ஐ மீன் நகரங்களுக்கு பக்கம் இருக்கக்கூடிய அந்த முனிசிபாலிட்டி நகராட்சி இந்த மாதிரி இடங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல அங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் முக்கியமாக தமிழ்நாட்டில் இருந்தாலும் கூட நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இன்னும் கொண்டு போய் வந்து சேரல உதாரணத்துக்கு இன்னும் நிறைய பேரே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஆதார் கார்டெலாம் வந்து எடுத்திருக்க மாட்டாங்க அப்படியே எடுத்திருந்தாலும் அதை பயோமெட்ரிக்கை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க ஒன் டைம் எடுத்ததோடு அப்படியே வந்து நிற்கும் அது மட்டும் இல்லாமல் அரசுல இருந்து நிறைய கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸாக இருக்கட்டும் அதில் கொடுக்கக்கூடிய சலுகைகள்லாம் நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களில் நம்ம ஸோ நம்ம வந்து மேக்ஸிமம் டென்த்தோ டுவெல்த்தோ என்ன முடிச்சாலுமே ஓகே தான் நமக்கு ஓரளவுக்கு ஒரு நாலேஜ் வந்து நமக்கு வந்து இருக்கும் ஸோ நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படி போகிற பார்த்தீங்கன்னா அப்படி வந்து படிப்பறிவோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சில விஷயங்களோ தெரியாத இருக்கக்கூடிய கிராமம் நகராட்சிகள் இந்த மாதிரி ஊருக்கெல்லாம் வந்து போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐலேருந்து யூத் ஃபெலோ கண்டக்ட் பண்ணிக்கூடிய ப்ரோக்ராம் மூலயமா போயிட்டு நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் வந்து பண்ண போகிறோம் ஸோ இதுதான் ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மாத சம்பளமாக பதினேழாயிரம் ட்ரைனிங் பீரியட்ல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு மாதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ட்ரைனிங் பீரியட் அப்படின்றது வந்து போகுது ஸோ இதில் இந்த ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எழுவதாயிரம் உங்களுக்கான போனஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது தரப்படுது இதை பற்றின டீட்டெயில் விஷயங்கள்லாம் வந்து என்னென்ன அப்படின்ற நான் அந்த வீட்டில் தெளிவாக பார்க்குறேன் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்றமே வந்து சொல்கிறேன் இப்போ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் காமிலையும் நான் உங்களுக்கு பின் பண்ணிருக்கேன் டச் பண்ணி டேரெக்டாக நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட் குள்ளையுமே வாங்க இட்டைகளுக்கான அஃபிஷியல் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு மாதங்கள் வந்து நடக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் ப்ரோ நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சரியாக வருஷம் இப்போ வந்து நடத்துறாங்க எல்லா வருஷமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ப்ரோக்ராம் கரெக்டாக கண்டக்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சுறாங்க இப்போ இது வந்து பதினாலாவது வருஷத்தில் அடியெடுத்து வைக்கிறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இது வரைக்கும் தரமாக பதினாலு வருஷம் நடந்துட்டு தான் இருக்காங்க ஆமாம் இப்போ இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் எஸ்பிஐ யூத் ஃபெலோஷிப்புக்கு யார் யார் விண்ணப்ப பிக்கலாம் அப்படின்ற சொல்றேன் சொல்கிறேன் கடைசி தேதி இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு விஷயமே இருக்குது என்னென்னா எவ்வளோ வேமோ அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை வந்து பண்ணிடுங்க ஏன்னா அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா இதுதான் கடைசி தேதி அப்படின்ற சொல்லிட்டோம் ஒரு வேலை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து நிறையா அப்ளை வந்து பண்ணிட்டாங்க அந்த தேதிக்குள்ளே அப்படின்னா நாங்கள் எப்போ வேணாலுமே சைட்டை வந்து க்ளோஸ் வந்து பண்ணிடுவோம் ஸோ அதனால் இந்த தேதி அப்படின்றது தற்காலிகமானது தான் ஓப்பன்லேயும் இருக்கலாம் இல்லை நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அவ்வளோ பேர் அப்ளை பண்ணிட்டாங்க அந்த வேலைகளுக்கு அப்படின்னா நாங்கள் வந்து க்ளோஸ் வந்து பண்ணிக்குவோம் இப்போ சொல்லிடுவோம் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் நீங்க ஆன்லைன் பண்ணி தான் விண்ணப்பிக்கணும் அதனால முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பாக்குறீங்கன்னா நான் வீடியோலே வந்து தெளிவா சொல்றேன் எப்படி அப்ளை பண்ணணும்னு உடனே ஒரு அப்ளை வந்து போட்டு விட்டுருங்க ஓகே இந்த ப்ரோக்ராம் யார் யாரெல்லாம் கண்டக்ட் பண்ணா இருபத்தி ஒரு வயசுல இருந்து சரியா முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இந்தியன் சிட்டிசனா இருக்கக்கூடிய எல்லா பேருமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம் நீங்க ஏதோ ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல டுவெல்த் முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இந்த ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல் வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு மாசங்கள் வந்திருக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து நகராட்சி ஊராட்சி பஞ்சாயத்து இப்படி இருக்கக்கூடிய கிராமம் கிராமம் சார்ந்த இடங்கள் இருக்கும் அது போக சிட்டிலேயுமே சில டெவலப்பிங் ஏரியாஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலைகள் இருக்கும் மெயினாக நீங்கள் எந்த ஊரோ அந்த ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய இடங்கள் தான் உங்களுக்கு வேலை வந்துருக்கும் ஸோ நம்மளை தூக்கி வெளியூரில் போட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி நினைக்கவே வேண்டாம் ஸோ பசங்க பொண்ணுங்க எல்லாரும் எலிஜிபிள் தாங்க இதுக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பதிமூணு மாதம் ட்ரைனிங் வந்து போகும் ஸோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் எல்லா பேருமே எலிஜிபிள் தான் ஸோ உங்களுக்கான ஸ்டேஃபன் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் இருக்கும் அது போக நீங்கள் ஒரு வேலை உங்கள் ஊரில் இல்லாமல் பக்கத்து ஊரில் அப்படின்னா ஸோ அப்போ நீங்கள் எப்படியும் வந்து போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ உங்கள் வீட்டில் இருந்து நீ வந்து வேலைக்கு போகும்போது அதுக்கான லோக்கல் டிரான்ஸ்போர்ட் அலோன்ஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வந்து ஆயிரம் ரூபால இருந்து ரெண்டாயிர ரூபா வரைக்கும் தரப்படும் ஓகேங்களா ஸோ அது இருக்கக்கூடிய இடங்களை பார்த்து ஸோ அப்போது உங்களுக்கான சேலரி மாதம் பதினேழாயிரம் அப்படின்றது வந்து தரப்படுது ஓகே இது மட்டும் இல்லாமல் இந்த பதிமூணு மாதத்தோட முடிவில் உங்களுக்கான எஸ்பியோட அப்ரூவ் ட்ரெயினிங் சர்டிஃபிகேட் தரப்படும் அது மட்டும் இல்லாமல் ரீஅஜஸ்மெண்ட் அலோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எழுபதாயிரம் போனஸாக உங்களுக்கு இந்த ஃபெலோஷிப்போட முடிவுலேயும் வந்து தரப்படும் இது மட்டும் இல்லாம ஹெல்த் பர்சனல் ஆக்சிடென்டல் அப்படினு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து பார்த்தனா உங்களுக்கு SBI ல ஓபன் வந்து பண்ணி தந்துருவாங்க அதே மாதிரி வேலை சம்பந்தமா ஒருவேளை நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒருவேளை மெயின் ஆபீசர் கூட சென்னைக்கு வர எங்கயாச்சும் வந்து பார்த்தனா உங்களுக்கு கண்டிப்பா மீட்டிங் அப்படினு சொல்லி வர சொல்லுவாங்க ஓகேங்களா சோ அப்படி நீங்க போயும்போது உங்களுக்கு வந்து பார்த்தனா थर्ड கிளாஸ்ல ஏசி ட்ரெயின் வந்து பாத்தீங்க அப்படினா ஆபீஸ் சைடே இருந்து அரேஞ்ச் வந்து பண்ணி தந்துருவாங்க சோ அதுக்கு நீங்க வந்து அமௌண்ட் வந்து கொடுக்கணும் அப்படினு சொல்லிட்டு எவ்வளவு எந்ததுமே அவசியம் கிடையாது வேலை சார்ந்து நீங்க எத்தனை தடவை வேணா நீங்க வந்து பண்ணி வந்துக்கலாம் இந்த ட்ரை இந்த டிராவலை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட் ஓகேங்களா ஸோ யார் வேணாலுமே எங்கே இருந்தாலுமே அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஸோ அதே மாதிரிக்கே இப்போ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒன் ஆர் டூ மந்த்துக்கு அப்புறம் தான் இதுக்கான ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணுவாங்க ஏன்னா எலெக்ஷன் வர அடுத்து இந்தியாவில் வரப்போது உங்களுக்கு வந்து தெரியும் ஆனால் அப்ளை வந்து பண்ணிங்க அதனால தான் கடைசி தேதி இருபத்தி ரெண்டு மே இருபத்தி வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுற எல்லா பேருமே அப்ளை வந்து பண்ண ஆரம்பிச்சிடுங்க இது முழுக்க முழுக்க ஒரு தரமான ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி அப்படி கூட வந்து சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக இது நிறையா பேரோட லைஃபை சேஞ்சிங் பண்ணக்கூடிய ஒரு மொமெண்ட்டாக தான் இருக்கும் ஓகே ஃபைனலாக கீழே நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே அப்படின்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய வெப்சைட்டு அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன் லிங்க்கோ இல்லை அப்ளை லிங்க்கோ எதுனாலுமே நீங்கள் கிளிக்கிற சொல்லிட்டு டச் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸோ நீங்கள் அப்படி கிளிக்கிற கொடுத்தா நெக்ஸ்ட் பேஜில் ஜாப் லிங்க் அப்படின்றமே வரும் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி தான் லிங்க் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா மணி செகண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்லி அதுவாகவே வந்து ரெடியூஸ் ஆகும் பின்னோக்கி ஓடும் பதினாறு பதினஞ்சு பதினேழு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகிற இதே இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிளிக் மீ டு கெட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் நமக்கு ஒரு ஆப்ஷன் வந்து தெரியும் ஆமாம் இப்போ அதேமே தெரியுது பார்த்தீங்கன்னா இப்போ இதேமே வந்து டச் வந்து பண்ணுங்கள் ஓகே இதுதான் வந்து இந்த எஸ்பிஐயோட யூத் ஃபெலோஷிப்புக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் தரமான ஒரு வெப்சைட் தான் கிட்டத்தட்ட இருபது ஸ்டேட்ஸ்ல வந்து நடத்துறாங்க இந்தியாவில் மட்டும் அதுல தமிழ்நாடும் ஒரு ஸ்டேட் நீங்க மறந்துட வேணாம் அதே இன்னூற்றி ஐம்பது அலுமினி ஐ மீன் இது கூட இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் கம்பெனி அப்படின்றத சொல்லுவாங்களே நிறுவனங்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வில்லேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதனால பலனடைஞ்சிட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு வருஷமே கூடிக்கிட்டே தான் இருக்கு இதோட ரேட்டிங் வந்து அதனால நீங்க பயப்பட வந்து வேணாம் செ வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட தாக்கங்கள் வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படின்றமே வந்து சொல்லியிருக்காங்க மாதிரிக்கே இவங்க கூட நம்ம எஸ்பிஐ கூட வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருப்பாங்களா யார் யார்லாம் சேர்ந்து கிரௌண்ட் சப்போர்ட் வந்து இந்த ஒரு இன்டர்ன்ஷிப்புக்கு ஐ மீன் வந்து இந்த ஃபெலோஷிப்புக்கு கொடுக்குறாங்க அப்படின்றமே தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து இதோடய ப்ராஜெக்ட் விஷயங்கள் எல்லாமே வந்து இருக்குது ஓகே இப்போ இதுக்கு எப்படி ப்ரோ அப்ளை பண்ணால் அப்ளை லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதை டச் இது வந்து ஆக்சுவலாக ஆக்சுவலாக வந்து நோட்டிஃபிகேஷன் பேஜ் இதுல உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து படிச்சுக்கலாம் அப்ளை பண்றக்கும் தனி லிங்க் வந்து குடுத்துருக்கேன் அதை டச் பண்ணி வாங்க ஓகே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்பிஐ இந்தியா ஐ மீன் வந்து யூத் ஃபெலோஷிப் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சுக்கு நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் வந்து பண்ணிட்டாங்க ஒரு ஏழு ஸ்டெப்பில் அப்ளை பண்ணணும் மொதல் ஸ்டெப்பில் உங்களை பார்த்தீங்கன்னா டீட்டெயில் அதுக்கப்புறம் எஜுகேஷன் டீட்டெயில் அட்ரஸ் ப்ரூஃப் எஜுகேஷனல் ப்ரூஃபு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக அப்படின்னு சொல்லி சப்மிட் பண்ணுறணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ டிகிரியோ டென்த்தர்ட்டிஃபிகேட் ஃபோட்டோ எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிட்டு ஃபைனலாக சப்மிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் வந்து பண்ண போகிறீங்க இதில் வந்து ஒரு ரூபா கூட ஃபீஸ் வந்து கிடையாது கிடையாதுங்க இது முழுக்க முழுக்க எஸ்பிஐ ஃபெலோஷிப் அப்படினால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக தரக்கூடிய ஒரு வேலைகள் தான் ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் இருக்குது அதேமாரி நான் வந்து சொல்லிடுறேன் அந்த டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தான் மேக்ஸிமம் வந்து நடக்கும் அந்த டெஸ்ட்டை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வேலை கை மேலே தான் ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெரிஃபைடான மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்கணும் ஓகேங்களா ஸோ இப்போ நீங்கள் இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா ஒரு புது மெயில் ஐடி கூட நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நேமு லாஸ்ட் நேம் வந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பிரைமரியாக யூஸ் பண்ணக்கூடிய நம்பர் அகைன் இன்னொரு ஒரு மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப்பை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் இருக்கும்ல அந்த நம்பருமே வந்து கொடுத்துருங்க அகைன் இதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து கிரியேட் வந்து பண்ணணும் வெரிஃபை அப்படின்ற கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கும் அண்ட் வந்து அந்த இமெயிலுக்கும் ஒரு ஓடிபி வரும் நீங்கள் தானா அப்படின்றது சர்ச் வந்து பண்ணுவாங்க அதை வந்து கொடுத்துருங்க அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஓகேங்களா ஸோ எந்த இது டேட்டில் வந்து பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி வந்து செலக்ட் வந்து பண்ணிடுங்க அதுக்கப்புறம் வந்து மேலா ஃபீமேலா ஜென்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்டேட்டஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப் வந்து என்னது ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கண்ட்ரி இந்தியா தான் நம்ம அதில் வந்து எந்த ஸ்டேட்டு எந்த சிட்டி அப்படின்ற மாத்திரமே வந்து கொடுத்துருங்க சோஷியல் ஹேண்டில் ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா பேஜோட ப்ரொஃபைல் லிங்கோட யூஆர்எல் இருக்கும்ல உங்களுக்கு எப்படி எடுக்கணும்னு தெரிய நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது கொடுக்குறதா கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அதே மாதிரிக்கே வந்து என்னென்ன லாங்குவேஜஸ் வந்து பேச தெரியும் ஸோ இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு பேச எழுத படிக்க தெரியுமா தமிழ் வந்து எழுத பேச படிக்க தெரியுமா அதெல்லாம் வந்து கொடுத்துக்கலாம் வேற ஏதாச்சும் உங்களுக்கு சில பேருக்கு ஹிந்திலாம் அடிஷனலாக தெரியும் நீங்கள் கொடுக்குறதா கொடுத்துக்கலாம் ஸோ இப்படி வந்து ஃபஸ்ட்டு பேஜ் கீழே வந்து கண்டினியூ இருக்குல்ல அதை வந்து கொடுத்தீங்கன்னா செகண்ட் பேஜ் வரும் செகண்ட் பேஜில் இதே மாதிரி ஒவ்வொரு பேஜும் அப்ளை பண்ணிட்டு வந்து ஃபைனலாக சம்மிட் அப்படின்றமே கொடுத்துருங்க இதுக்கான டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணோடனே டெஸ்ட் லிங்குமே உங்களுக்கு மெயிலில் வந்து சென்ட் வந்து பண்ணிடுவாங்க ஸோ அந்த டெஸ்ட்டு மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணணும் அந்த டெஸ்ட்டு சரியாக நூறு மார்க்குக்கு வந்து நடக்கும் ஓகேங்களா அதில் எந்த விதமான நெகட்டிவ் மார்க்குமே கிடையவே கிடையாது ஸோ அதில் நீங்கள் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு உடனே ஆட்களை தேர்வு வந்து செஞ்சுருவாங்க இந்த ஃபெலோஷிப் ஸ்டார்ட் பண்ணோடனே உங்களுக்கு கால்ஃபர் பண்ணிடுவாங்க நீங்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லேருந்து எங்கே உங்களுக்கு வேலை இதுக்கான சேலரி அண்ட் உங்களுக்கான ஐடி கார்டில் இருந்து எல்லாமே ப்ரொவைட் வந்து பண்ணிடுவாங்க இது ரொம்ப ரொம்ப தரமான வேலை உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் இது ரொம்ப சூப்பரான ஒரு வேலை தான் கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ணிட வேணாம் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பேருக்குமே ஒரு ஷேர் வந்து தட்டி விடுங்க ஏன்னா இது எஸ்பிஐல வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரெண்டாயிரம் அப்படிலாம் இல்லை நிறையா வேலை இருக்குது பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வேலை இந்தியா பூரா இது வந்து ரெக்யூர் பண்ணுறாங்க ஸோ அப்படின்ற போது கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட ரெக்யூர்மெண்ட் அசால்ட்டாக ஓப்பனாக இருக்குது நான் இப்போதான் காலேஜ் முடிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா கண்டிப்பாக அந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ண ஏஜ் லிமிட்டும் கிடையாது கரியர் கேப்பும் கிடையாது நான் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களா இந்த மணி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் செம்மையான வேலைகள்லாம் வந்து கொடுக்குறாங்க அதை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்றது வந்து என்னோட ஒரு விருப்பம் நான் அதையுமே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் எல்லாத்தையுமே கீழே கொடுத்துட்டேன் உடனே போயிட்டு அப்ளை வந்து பண்ணுங்கள் மொபைல் லேப்டாப் எதுலனாலுமே வந்து பண்ணிக்கலாம் சர்வர் கொஞ்சம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கனால கொஞ்சம் முன்ன பின்ன ஸ்லோவாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் வந்து எடுக்கலே நினச்சி வந்து டக்கு டக்குன்னு வெளியே வந்துடாதீங்க உள்ளே இருங்க பார்த்து பொறுமையாக கரெக்டாக அப்ளை வந்து பண்ணுங்கள் இதே மாதிரிக்கு அடுத்தடுத்த தரமான கண்டென்ட்ஸில் நான் வந்து பார்க்குறேன் இது நம்ம செகண்ட் சேனல் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோமே உங்களை வந்து சேரும் ஓகேங்களா